ஏவன் ட்ராவலிங் நேரல் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து மீசாலையில் இருக்கின்ற அந்த சோலையம்மன் கோவிலுக்கு தான் வந்து நிற்கிறேன். உண்மையில் திருவிழா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அந்த சோலையம்மன் வந்து எந்த எங்கே இருக்கிறன்றதை காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உண்மையில திருவிழா இல்லை, சும்மா அந்த கோவிலை மட்டும் காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். உண்மையில் பல ஆலயங்களை காட்டி கொண்டிருக்கிற நேரம் இந்த சோலையம்மனை பற்றியான வரலாறுகள் உண்மையில் எனக்கு தெரியலை. ஆனால் சோலையாக இருக்கும், ஃபுல்லாக சோலையாக இருக்கும். ஆனால் ஒருவரும் இல்லை, இதுக்கு காலத்துக்குரிய ஆட்கள் இருந்தால் ஓரளவுக்கு கேட்கலாம்னு பார்த்தேன். நவீனம் இல்லை, இருந்தாலும் நான் எடுக்கும்போது யாராவது வந்தால் அந்த ஆலயத்தினுடைய வரலாறை நான் தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய வரலாறு தெரிஞ்சால் யாராவது எனக்கு போடணும். உண்மையில் நான் வந்து இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். உண்மையில் அழகான ஆலயம், சோலைகள் நிறைந்த ஆலயம். இப்போ ஆனால் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்மையில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது, கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலயத்தினுடைய உள் மண்டபங்களுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலி பாருங்கள். உண்மையிலே அருமையான ஒரு ஆலயம் உங்களுக்கு காட்டுறதுக்கு இருக்கிற எத்தனை பேர் இந்த ஆலயத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க கூட இந்த ஆலயத்தை தெரிஞ்சிருக்குமோ தெரியல. இப்போ அந்த ஆலயத்தை தான் உங்களுக்கு காட்டப்புறம் இருக்கிற அந்த மீசாலையில் இருக்கின்ற சாவச்சேரி மீசாலையில் இருக்கின்ற அந்த சோலையம்மனுடைய காட்சியை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அழகான முறையில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் மண்டுவில் சோலையம்மன் ஆலயம். மண்டுவில் என்று சொல்லி கிடக்கு ஸ்ரீ இளஞ்சியாரண்யம் மண்டுவில் சோலையம்மன் ஆலயம். உண்மையிலே அழகான அந்த சோலைகளுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ வேலைகள் செய்கிறபடியாக உண்மையிலே சுத்த வர ஒரு சோலை. இந்த ஆலயத்தை பற்றி யாராவது தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு கடமில் அருமையான ஒரு கோவிலை இதுக்கு செல்லுவதற்கு முன்னே பாருங்கள். இந்த ரோடு இருக்குது, இது வந்து அந்த அந்த ரோட்டால் தான் நாங்கள் வந்த நாங்கள் அந்த ரோட்டு அதால் உள்ளுக்கு வந்த நாங்கள். இப்போ சாவச்சேரியில் வந்து ஒரு ரோட்டு இருக்குது, அந்த ரோட்டால் தான் திரும்பி வந்த நாங்கள் வந்து இந்த ஒழுங்குகளை திரும்பி வந்து வரையுது. என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இந்த ஆலயம் வந்து இந்த ஒரு ரோட்டு ஒன்று கூடாக்கு இந்த முன்னுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஆலயம். ஆனால் இந்த தீர்த்தக்கேணி வந்து இந்த அலி பக்கம் இருக்குது. மேலே இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி வந்து இந்த பக்கம் இருக்குது. ஃபுல்லாக உள்ளுக்கு போய் எடுக்க ஆட்டியும் ஓரளவுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். தீர்த்தன் நடைபெறுகின்ற இந்த இடம் மேலே அருமையான ஒரு இடத்துல இந்த தீர்த்தக்கேணியும் அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சிவன் அம்மன் பார்வதி முருகன், சிவன் அம்மன் மற்றது பிள்ளையார் முருகனுடைய அந்த சிலையோடு இந்தியாவில் தீர்த்தமாறுறதுக்கான அந்த தடாகம் வச்சுக்கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த சோலையம்மனுடைய தீர்த்தம் வந்து தீர்த்த தடாகம் வந்து இதில் இருக்குது. பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆலயங்கள் இருக்குது, நிறைய பக்தர்கள் நான் நினைக்கிறேன் அந்த பக்கத்தில் இருப்பினம்னு நினைக்கிறேன். வீடுக்காரர் இதில் தனியாக ஒரு ஆலய சின்ன சிறப்பு என்னென்னு சொன்னால் வேறு இதுதான் தேர் திருவிழா நடைபெறுகிறோம். தேர் வந்து அப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து இந்த இது வச்சிருக்கிற வேண்டி வருங்க. அவ்வளோத்துக்கு அந்த சோலை அந்த மரங்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த அம்மன் வந்து சோலை அம்மனாக காட்சி அளிக்கின்ற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். முடிஞ்ச அளவுக்கு யாராவது அங்கே ஒர்க் வேலை செய்கிறவ மட்டும்தான் இருக்கணும். அப்போ அவர்கிட்ட இந்த இது சம்பந்தமாக கோயில்கிட்ட தெரியாது. இருந்தாலும் நான் அதை என்ன மாதிரின்றதை உங்களுக்கு காட்டுறேன். கண்ணகி வரலாறோடு சேர்ந்த மாதிரியோ தெரியலன்னா அந்த இதில் சிலம்போடு இருக்கிற இஞ்சாலி அம்மன் சொன்னால் இதில் இனியவை இருப்பின் நா குரா கனி இருக்க காய் கவர்ந்திருந்தோம் இன்னார் செய்தாரை ஒழுத்த அவர் தன் நன்னையும் செய்துவிட என்று அதை இதை போட்டிருக்கிறேன். நல்ல ஒரு வசனத்தை போட்டிருக்கிறேன், திருக்குறளாக இருக்கு. ஓகே, அப்படியே பார்க்கக்கூடிய நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல நன்றோ மறப்பது நன்று தக்கார் கதறினார் என்பது அவரவர் தன் மிச்சத்தால் காணப்படும். இப்படியெல்லாம் வசகம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இருக்குது. உண்மையிலே இதில் ஒரு சோலைகள்லாம் வளர்ந்ததால் தான் இந்த சோலையம்மன். இது அண்மையிலே நான் நினைக்கிறேன் கோபுர கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலே அழகான முறையில் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கணும். சிற்ப வேலைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு ஆலயமாக ஒரு அஞ்சு தளம் கோபுரமாக இதை காட்சியளிக்கின்றது. உண்மையில் அழகான முறையில் இந்த ஆலயத்தை கோபுரத்தை வடிவமைச்சிருக்கணும்.
உம்மையிலஞ்சாலையெல்லாம் சோலை அப்படியே முழுக்க மரங்களால் சூழப்பட்ட ஒரு விஷயந்தான். இஞ்சாலையும் அப்படியே மரங்கள், கொஞ்சம் ஒரு காடு மாதிரி வர ஒரு இதுதான். அப்படியே நாங்கள் ஒரு உள்ளுக்கு போய் அதையும் காட்டுவோம். பார்த்தீங்கன்னா வெளி மண்டபத்தான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதுக்கான மெயின் வேலை தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். துவார பாலகன் அப்படியே போவோம், அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஆலயத்தினுடைய மேல் இது வேலை வந்து பிளாட் வேலை போய்கொண்டிருக்கு, அருமையாக செய்து கொண்டிருக்கணும், மலைவாக செய்து கொண்டிருக்கணும். சரியான மினக்கட்டை வேலை, கம்பி கட்டுற வேலை செய்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கால போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இது என்ன பாலசுந்தரம் தாகசாலை, இதில் தாகசாலை கட்டியிருக்கணும். நான் இருக்கிற இந்திய ஒரு சின்ன கோயிலாக இருந்தது, இப்போ பெருப்பிச்சு போட்டினோம். எல்லாம் இதெல்லாம் இருக்குது, உள்ளுக்கெல்லாம் அம்மனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சோலையாகத்தான் இருக்குது. அங்காளையும் ஒரு கோயில் இருக்குதுன்னு என்னுடைய தெரியல. இதெல்லாம் வீரானதும் இருக்கு. இப்போ ஆலயத்துக்கான வேலைகள் நடைபெறுகின்றது. நாங்கள் திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே திருப்பணிக்கும் முடிந்த உதவிகளை செய்ய சொல்லி போட்டிருக்கணும். வேளாண்மை அந்த நிதி வழங்கி ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்வதும் தொடர்புகள் அப்படி போட்டிருக்கணும். உண்மையிலே ஒரு ஆலயத்தை சிறப்பிக்கிறதுக்காக உண்மையிலே இது ஒரு நிதி அவசியம் தேவை. இந்த சோழியம்மனுடைய காட்சிகள் வந்து இங்கே இதற்கு இதன் வரலாறு உண்மையிலே எனக்கு தெரியாது, தெரிந்தவர்கள் சொல்லலாம். அதில் உங்களுக்கு அந்த கோயிலை காட்டுறது தான் என்னுடைய வேலை. அதாவது வருவீன வேண்டிய எதிர்பார்க்குறேன். வந்தால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சங்களை எங்களுடன் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பார்ப்போம், யாரோ ஒரு வருவீனம். பாருங்கள் இதில் போட்டிருக்கு ரெண்டாம் தேதி மகா அமாவாசை 22 இப்படி எல்லாம் போட்டிருக்கு. மேலே அமைதியான சூழல் சோலையாக இருக்கிறது. இது எப்போ திருவிழான்றதும் தெரியாமல் மேலே அழகான முறையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. எல்லாம் ஃபுல்லாக சோலையாக தான் இருக்கு, ஃபுல்லாகவே வெளியிலேயெல்லாம் சோலை. அதான் சோழியம்மன் திருவிழா. நாங்கள் உட்கா வரவணம் பண்ணுறதுனால இப்போ திருவிழா ஆண்டால் வந்து இந்த திருவிழாவையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவனு யாராவது வந்துச்சுனா வேண்டா வரலாறே எடுக்கலாம். முழுக்க சுத்தவர ஒரு சோழியாக தான் இருக்கு. இந்த ஒரு சோலை இப்போ ஒருவரும் இல்லையென்றாலும் ஒரு பயம் மாதிரி தான் கிடக்காட பயமே இல்லை. கோவில் அம்மனோட இருக்கிறதுக்கு என்னத்துக்கு பயப்படுவான், அதை பயப்பட தேவையில்லை. ஆனால் அதை தனியாக கேட்கல, அந்த சூழல் வந்து அது ஒரு பயம் மாதிரியான ஒரு சூழலை தான் தருகிறது. இஞ்சாலையும் எல்லாம் பத்தையாக இருக்கு, எல்லாம் அந்த சோலையாக இருக்கிறதோடைய முழுக்க அந்த சோலைக்கில் இருக்கிறதுடைய சோலை அம்மன் என்றதுக்காக சொல்லிக்கணும். இப்போ இதாலேயும் ஒரு அங்காலே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அது ரோட்டுக்கு அங்காள் போக்கு போகிறதுக்கு வாசல் இருக்காட்டு தெரியல. பார்ப்போம், போய் பார்ப்போம். திறந்து போயினோம். இங்காலே இன்னொரு கோயில் இருக்குது, அது அந்த பாதையால் வாரதாக்கும். இங்கேயும் பொங்குறத அங்கால முருகன் ஆலயம், முருகன் ஆலயம் இருக்குது. இது ஒரு இன்னும் கொஞ்சம் பராமரிச்சுக்கணும்னு சொன்னால் இந்த இடங்களை சுத்தப்படுத்தி பராமரிச்சுக்கணும்னு நல்லாயிருக்கும். இது மேலே இங்காலையும் பொங்கியிருக்கணும், இதுக்குள்ளையெல்லாம் வச்சு பொங்குறது. ஆ, இதால் போகலாம். இந்த அம்மன் பொங்குற இடங்களாக சோலை அதே மடுத்து விட்டு இப்படியே போனோம்னு சொன்னால் அந்த முருகன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது. சோலையம்மனுக்கு பக்கத்துலேயே இந்த முருகன் ஆலயம் இருக்குது.
ஒரு சாதாரணமான அந்த ஒரு ஆலய அமைப்பு பழமையான கோயில் மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒரு கோயிலாக இது காட்சி அளிக்குது. உண்மையில் இந்த இடம் எல்லாம் உள்ள திருவிழா காலங்களில் ஒரு நல்லா இருக்கும். என்னென்னு சொன்ன இந்த லைட்டுகள் எல்லாம் பூட்டி இந்த சோலை அம்மன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முள்ளுக்க இதுதான் முருகனுடைய ஆலயம். முருகனுடைய ஆலயம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்தால அப்படியே சோலை தான் அப்படியே இது பார்ப்போம். கிணத்தையும் பார்ப்போம். கிணத்துக்கில் நான் திறந்தனான்னு பூட்டி போட்டு வர ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து கிணறு. கிணறு வந்து இந்த இதுக்கு பயன்படுத்துறது அழகான முறையில் இருக்கு. நாங்கள் போவோம் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் கிடைச்சிச்சு நம்ம வந்தால் பேசணும். இதுதான் சுத்தவரை இருக்கிறதால தான் இது சோலையம் என்று பேர் வந்தது. உண்மையிலே அதுவும் நல்லா இருக்குது. சிறிய கோயிலாக இருந்தாலும் அது அழகான முறையில் இருக்குது. உண்மையிலே சுற்றுவரை பார்க்கல உள்வீதியை போட்டு வழிவீதி வந்து நான் நினைக்கிறேன் மிக பிரம்மாண்டமான தூரம்தான் அந்த வழிவீதி. நான் இந்த சோலைகளை சுற்றித்தான் வழிவீதி சுவாமி சுற்றுறாரு. ஏன்னு சொன்னால் பார்க்க அப்படித்தான் தெரியுது. பூட்டப்பட்டதை நாங்கள் பூட்டிப்பட்டு தான் போவோம். இதாலும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இதை பூட்டி போட்டு போவோம். மேலே அழகான முறையில் இந்த ஆலயம் இருக்குது. கண்ணா வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சோழியம்மனுடைய காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்தா ஐயா வருவார். ஆனால் எத்தனைக்கு ஐயா வருவார்ன்னு தெரியலே. இதில் வந்து தண்டு 29 நேரம், 2:29 இந்த கிணறும் இந்த மாடும் கண்டும் போட்டிருக்கணும். இப்போ அந்த காட்டின கிணறும் இந்த மாட்டு கண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது அதை பற்றியான ஒரு மண்டுவில் மண்டுவில் சோலையம்மன். ஓகே, இதில் ஏதாவது போட்டிருக்காண்டு பார்ப்போம். இது இந்த இந்த மாட்டுக்குரிய இந்த மாதத்துக்குரிய இதைத்தான் போட்டிருக்கோம். நவராத்திரி வந்து 3ஆம் தேதி 10ஆம் மாதம் நவராத்திரி விதர ஆரம்பம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மகா நவமி, ஆயுத பூஜை, வித்யதசமி, கேதாரகௌரி எல்லாம். கேதாரகௌரி வந்து 12ஆம் தேதி கேதாரகௌரி விதரம் ஆரம்பம். இதில் வந்து இது மகா கும்பாபிஷம் நடந்த நாள் 2021 வெள்ளிக்கிழமை 2021 நடந்த இந்த மகா கும்பாபிஷம். இப்போது தான் இந்த மிச்ச வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலே இந்த ஆலயத்தை பற்றி வயசு போனாக்கள் யாராவது வரையணும் ஒன்று பார்த்தோன்னு ஒருத்தரையும் காணலை. இது அழகான முறையில் இந்த வேலைப்பாடுகள் செய்யணும். அந்த வில்லு மண்டபம் அமைச்சு கொண்டிருக்கணும். ரெண்டு பக்கம் செய்தாச்சு. மேல் கூற மட்டும் வில்லு மண்டபத்துக்கான வேலைப்பாடு. இப்போ கம்பி வேலை செய்து கொண்டிருக்கணும். நிதியுதவி வழங்குறவர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு நிதியுதவி வழங்கி இந்த ஆலயத்தை மிகச்சிறந்த முறையிலே செய்வதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். உண்மையில் அருமையான ஒரு விஷயம் அல்ல. ஓகே, இப்படி ஒரு ஆலயங்களை தேடி தேடி போய் போட்டு கொண்டிருக்கிறேன். தவிர கம்பி வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடிய வேற இது. கம்பி வேலையும் நடக்கிறதா சோலை சுத்தவர சோலை சோலை அம்மன் ஆலயத்துக்கு வந்தேன். யாராவது இதை பற்றியான தகவல்கள் சொல்லிச்சினோட நல்லா இருக்கும். அப்போ வேற ஒருத்தன் விரகணும் கொண்டு பார்த்தேன். அந்த பக்கம் வந்து அந்த வந்து நான் தீர்த்தமாடுற இடம் வந்து அது அது பெரும் வீதி, பெரிய வீதி. வெளி வீதியில் வந்து சுவாமி சுற்றுற இடம் வந்து பெரிய வீதியாக தான் வருது. அப்படியே சுற்றி அங்கே அப்படியே சுற்றி வர நான் நினைக்கல இவ்வளோ தூரம் அதில் போகுமன்றதே. இப்போ இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான மரங்கள் அப்படியே வந்து கோபுரம்
அஞ்சு தள கோபுரம், இங்கே பழைய காலத்து சகடி ஒன்று வச்சுருக்கணும். இது நாங்கள் இதில் எத்தனை கோயிலில் இந்த ஆலயத்தில் எப்படியான ஒரு 1922 எப்படி இருக்குது, 1922 செய்யப்பட்ட இந்த சகடை எத்தனை ஆலயங்களில் எப்படி இருக்கும்னு தெரியாது. 1922 செய்யப்பட்ட இந்த சகடை பாதுகாத்து வச்சிருக்கணும். இந்த கற்பனை அந்த அப்படி தான் நான் யோசித்தேன். என்னுடைய கற்பனை வந்து அந்த சோலை பொய்கை சரவண பொய்கை அப்படியே பார்க்கக்கூடிய இருக்கும். சரவண பொய்கை தண்ணி வெறிய வருகையில் பார்ப்போம். முடிஞ்ச அளவு கழுத்து வந்து போவோம். ஒரு பயணிங் நேர்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு சோழியம்மனை பற்றியான ஒரு கோயிலை பற்றி கொஞ்சம் காட்டியிருக்கிறேன். உண்மையில் ஃபுல்லாக காட்ட முடியலை என்னென்னு சொன்னால் இந்த வரலாறு எங்களுக்கு தெரியலை. இந்த வரலாறை நான் எடுத்துகிட்டு வரலாமான்னு பார்த்தேன். ஒரு இடத்த அந்த இன்னொரு கோயிலுக்கு வந்த அப்போ அப்படியே வந்த இடத்துல இந்த கோயிலில் நான் வீடியோ எடுத்துகிறேன். உண்மையில் வரலாறு யாராவது வரையினோம்னு பார்த்தேன். இந்த நேரம் இந்த டைமுக்கு எல்லோரும் நினைக்கிற வீடுகளை விட்டு வராயினம் ஓரளவுக்கு நாங்கள் பின்னேரம் வந்திருக்கணும், இல்லாட்டி காலையில் வந்திருக்கணும். இடப்பட்ட நேரத்தில் வந்து இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வரையில. அதனால் இந்த ஆலயத்தை பற்றியான முழு வரலாறுகள் வந்து எனக்கு தெரியலை. உண்மையில் அந்த ஆலயத்தை காட்டியிருக்கிறேன். சோழியம்மன்றது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்கேன். இல்லை சோழியம்மனுடைய வரலாறு தெரிஞ்சால் இதில் பதிவிடுமாறு கருத்துப்பட்டியில் பதிவிட்டு எனக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு திருவிழா காலங்களில் வந்து நான் இந்த சோழியம்மனுடைய முழுமையான வரலாறும் அந்த திருவிழா சம்பந்தமான வீடியோவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு காட்டுவேன். என்று சொன்னால் நான் எப்போ என்று இந்த திருவிழா காலங்களை அறிஞ்சு அது எப்போ நடக்கும்ன்றதையும் பார்த்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்து அந்த ஒரு வரலாறுகளை எடுத்து உங்களுக்கு தர்றதில் பெருமை அடைகின்றேன். இப்போ தருவேன்ன்றதை நிச்சயமாக கூறிக்கொண்டு இந்த சோழியம்மனுடைய சுருக்கமான இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. எங்கே இருக்குது எதில் இருக்குன்றத விவரமாக சொல்லியிருக்கின்றோம். இதில் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கிறேன். இனி நீங்கள்லாம் இது இந்த கோயிலை பற்றியான ஆராய்ச்சி செய்யணும் தெரிஞ்சால் நான் இது கிடையில கஜோனிக்கல் யாரும் வந்தால் நான் அந்த தகவலை நான் உங்களை தரலாம்ன்றதை எதிர்த்து கூறிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.